வெல்கம் டு குட் டூஸ் வேர்ல்ட். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா முட்டை மசாலா செய்ய போறோம். அதுக்கு தேவையான பொருள் வந்து முட்டையை வச்சிருக்கேன். முட்டையை குக்கர்ல வச்சு தண்ணி ஊத்தி கொஞ்சமா உப்பு போட்டு இப்ப நம்ம வேக வச்சுக்குவோம். ஒரு விசில் வந்தா கூட போதும், முட்டை வெந்துடும். விசில் ஒரு விசில் வந்துருச்சு, நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இப்ப ஓபன் பண்ணி பார்த்துக்கலாம். முட்டை வெந்துருச்சு. இப்ப நம்ம முட்டை மசாலா செய்யறதுக்கு முட்டை வேக வச்சு உரிச்சு எடுத்துட்டு வந்தாச்சு. அது செய்ய தேவையான பொருட்கள் வந்து ஒரு பெரிய வெங்காயம், ஒரு நாலு சின்ன வெங்காயம் நைஸா கட் பண்ணி வச்சிருக்கேன், கொஞ்சமா மல்லித்தழி, புதினா, ஒரு கொத்து கருவேப்பிலை, நாலு வரமிளகா, ரெண்டு பச்சை மிளகா, ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஒரு ஸ்பூன் சீரக சம்பு பேஸ்ட், தக்காளி ரெண்டு தக்காளி, தாளிக்கிறதுக்கு ஒரு சின்ன பட்டை, ஒரு ரெண்டு கிராம்பு, ஒரு இந்த ஸ்டார் பூல வந்து ரெண்டு இதழு, ஒரு சின்ன கல்பாசி, கொஞ்சமா கால் டீஸ்பூன் வந்து கரம் மசாலா பவுடர், ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு மூணு ஸ்பூன் தேங்காய் துருவல். இதை கொஞ்சம் கொரகொரப்பா அரைச்சிக்கிறோம். இப்ப செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இதுல ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கலாம். இதுல ஒரு கால் ஸ்பூன் கம்மியாவே சோம்பு சேர்த்தோம். பட்டை கிராம்பு எல்லாம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை பச்சை மிளகா வரமாவே சேர்த்துக்கலாம். இந்த மிளகா தூள் கரமாக சேர்த்துக்கலாம். முட்டையில சுத்தி கீரல் போட்டு அந்த மசாலா கூட சேர்த்துக்கலாம். அப்புறம் இந்த மசாலையோட இந்த முட்டை மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கிளம்பிக்கலாம். கொரகொரப்பா அரைச்சிருக்க தேங்காய் தூளையும் அரைச்சி வச்சுக்கலாம். நல்லா மசாலாவோட சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கிளறி கிளறி விடணும். கொஞ்ச நேரம் சிம்மலையும் வச்சு மூடி வச்சிடணும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த சேர்ந்து நம்ம மேலே மல்லிக்கலர் செய்து ஆப்பன வேண்டும். இப்போ நமக்கு சுவையான, மனமான, ருசியான முட்டை மசாலா ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். சுவையான பாருங்க, முட்டையை நல்லா உடச்சி காமிச்சிருக்கேன் பாருங்க. நல்லா மசாலா பிடிச்சி நல்லா இருக்கும், டேஸ்டாகவும் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். இது ரச சாதத்துலேருந்து சாம்பார் சாதத்துலேருந்து எல்லா சாதத்துக்குமே நல்லாயிருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்தி எதுக்கு வேணாலும் நம்ம சாதம் சேர்த்துக்கலாம். இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். உங்கள் குழந்தைங்களுக்கு இஷ்டமான சாப்பாடாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.